தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பே தூரன் அவர்கள் எழுதிய ஆதி அத்தி அப்படிங்கிற நாடகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் பகுதியில் நம்ம என்ன தகவல் பார்த்தோம் அப்படின்னா, சோழ நாட்டு இளவரசி ஆதிமந்திக்கும் சேர நாட்டு இளவரசன் ஆட்டனத்திக்கும் திருமணமாச்சு. சோழ நாட்டில் நடக்கக்கூடிய காவிரி ஆற்றுல புனல் நீராடு விழாவில் வித்தைகளை செஞ்சு காமிச்சிட்டு இருந்த அந்த ஆட்டனத்தி காவிரி ஆற்றினுடைய வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகப்பட்டு எல்லாருமே அவனை வந்து காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆதிமந்தி வந்து அந்த ஆற்றினுடைய கரை ஓரமாகவே பாட்டு பாடிக்கிட்டு புலம்பிக்கிட்டு, காவிரி தாயே என்னுடைய கணவனை எனக்கு மீட்டு கொடுத்துருன்னு அப்படியே புலம்பிகிட்டே போகிறதாக நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த காவிரி ஆற்றின் கரையில் வெகு தூரத்தில் மருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பொன்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஒரு தனிமையான வீட்டில் தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த மருதி அப்படிங்கிற பொண்ணு எதுக்காக அந்த வீட்டில் தனிமையில் தங்கி இருக்கா தன்னோட தோழியோட அப்படின்னு பார்த்தோன்னா, அவள் வந்து சேர நாட்டு இளவரசன் ஆட்டனத்தியினுடைய முன்னாடி தன்னுடைய பரத கலையை நிகழ்த்தி காமிச்சு அவங்ககிட்ட வந்து பாராட்டு பெறணும் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை வந்து தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டுருக்கேன், போயிட்டு வந்த உடனே சேர நாட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், அப்போ நீ வந்து ஆட்டனத்தி முன்னாடி உன்னுடைய நடனத்தை ஆடி காமிக்கலாம், அதுக்காக நீ பயிற்சிகள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வீட்டில் அவளை விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா ரெண்டு பொன்னியினுடைய முன்னிலையில் அவள் வந்து பயிற்சி எடுத்து ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போது பொன்னிக்கு வந்து அங்கே இருக்கிறது கொஞ்சம் பொழுதுபோகல, அவளுக்கு தனிமையிலே இருக்கிற மாதிரி இருக்குது, யாரையும் பார்க்க முடியலை பேச முடியலை. அப்போது வந்து மருதிக்கிட்ட சொல்கிறா, நம்ம வந்து காவிரி கரையில் போய் நண்டு குட்டி பிடிச்சி விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போ ரெண்டு பேரும் வந்து காவிரி கரைக்கு போகிறாங்க. அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. அவள் உற்று நோக்கும்போது அங்கே வந்து ஒரு இளைஞன் படுத்திருக்கான்ங்கிறது தெரியுது. அப்போ மருதி சொல்கிறா, அங்கே யாரோ தண்ணியில் அடிச்சுட்டு வந்துட்டு கிடக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அப்படி முகத்தை திருப்பி பார்க்குறாங்க. நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு. அப்போது இவன் வந்து ஒரு வீரனாக இருப்பான் அப்படின்னு, வீரனாக இருப்பானா அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவனா, இவன் யார் என்னன்னே தெரியலையே, மூச்சு இருக்கா இல்லையா, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியலையேன்னு ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க. அப்போது மருதி சொல்கிற பொன்னிக்கிட்ட, அப்பா வந்து பாண்டிய நாட்டுக்கு போயிருக்கார் இல்லையா, அவர் வந்து சேர நாட்டுக்கு போகும்போது உடுத்திக்கிறதுக்காக புதிய ஆடைகள்லாம் வாங்கி வச்சுருக்காரு, அது வந்து அந்த ஒரு பெரிய பேழைக்குள்ளே இருக்குது, அதாவது பெட்டிக்குள்ளே இருக்குது, அதை நீ வந்து எடுத்துகிட்டு வா, இவனுக்கு வந்து வேறு ஆடையை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பொன்னி வந்து அந்த ஆடைகளை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறான். இங்கே அவன் வந்து இந்த கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு, காலெலாம் தேய்ச்சி விட்டு உணர்ச்சி வருதான்னு பார்க்கும்போது லேசாவை வந்து மூச்சு விட்றான். அப்போது நீ யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். இவன் சொல்கிறான், நீங்கள் இப்போ பேசாதீங்க, நீங்கள் ரொம்ப உடம்பு வந்து தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கீங்க, உடம்பு சரியான பின்னாடி நீங்கள் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொன்னி கொண்டு வந்து அந்த ஆடையை வந்து மாற்றுறதுக்கு கொடுக்குறாங்க. அவன் ஆடையெல்லாம் மாற்றுற பின்னாடி இன்னும் அவன் வந்து எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு உடம்பில் வந்து தெம்பு இல்லாமல் இருக்கிறதுனால அவள் சொல்கிறான், நீ போய் சூடாக கொஞ்சம் பால் காய்ச்சி அதில் தேன் விட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பொன்னியை அனுப்பி விட்றான். இப்போ பொன்னி திரும்பவும் அந்த வீட்டுக்கு ஓடுறான், வேகமாக ஓடி போய் அந்த பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறான். இங்கே அந்த மருதி வந்து என்ன செய்கிறான், இவனை வந்து கைத்தாங்களாக கூப்பிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ அதுக்குள்ளே பொன்னியும் வந்துடுறா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வந்து வீட்டுக்கு ஆட்டனத்தியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டில் கொண்டு போய் படுக்கையில் படுக்க வச்சு அவனுக்கு எல்லா பணிவிடைகளும் அவள் வந்து செய்கிறான். இப்படியே வந்து ஒரு 4-5 நாள் ஆகுது. இவன் கொஞ்சம் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரான். அப்போ இவா வந்து என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு பொழுது போகணும், அவன் வந்து உடல்நல சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக இவளுக்கு தெரிஞ்ச மருத்துவ முறைகள் எல்லாம் செஞ்சு அவனை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது தன்னுடைய ஆடல் கலையும் அவன் முன்னாடி நிகழ்த்தி காமிக்கிறான். அப்போது அவன் பாடுறான், இவ ஆடுறான், சில நேரம் அவன் பாட்டு எழுதி கொடுக்குறான், இவ பாடிக்கிட்டே ஆடுறான். இப்படியே ஒரு சில நாட்கள் வந்து கழிஞ்சிருச்சு. அப்போது மருதி வந்து அவங்ககிட்ட நீ யார் என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கவும் இல்லை, அவனும் தன்னை பற்றி மருதிக்கிட்ட எதுவும் சொல்லிக்கவும் இல்லை. அப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து
கிட்டத்தட்ட இவளுடைய ஆடலை பார்த்து அவன் மயங்குறதும் பாராட்டி பேசுகிறதும் அந்த பாராட்டுதலில் இவன் மயங்கி போய் இவன் முன்னாடி ஆடுறதே நமக்கு போதுமானது, நம்ம வந்து சேர நாட்டு இளவரசன் முன்னாடி ஆடணும்னு ஒரு குறிக்கோள் இருந்தது இல்லையா, அதை கூட அவன் மறந்து இனிமே அப்படி ஒரு நிலை நமக்கு வேண்டாம், இவன் முன்னாடி ஆடுனதே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்கு வந்து சொல்லிக்கிறான். நமக்கு இதுவே சந்தோஷந்தான் அப்படின்னு. அப்போது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ஆட்டனத்தி சொல்கிறான், நான் வந்து என்னுடைய இடத்துக்கு நான் ஊருக்கு போகணும், என்னை யாராவது தேடி வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவ சொல்கிறான், யார் தேடி வந்த மாதிரி இல்லை, ஒருவேளை யாராவது தேடி வந்திருக்கலாம், நான் வந்து அதை பார்க்கல, அப்போ நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்க தகவலை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை யாருக்கும் நான் இருக்கேங்கிற தகவல் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் வந்து பகை நாட்டு அரசனுடைய பையன் அப்படிங்கிறதுனால ஒருவேளை சோழ நாட்டுக்காரவங்க வந்து என்னைய போனா போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க போல், அதனால தான் யாரும் தேடி வரல. சரி, மனைவியாவது தேடி வந்திருப்பான்னு பார்த்தா அவளும் வரல, என் மேலே அன்பு இருந்தால் அவள் கண்டிப்பாக என்னை தேடி வந்திருப்பா, அவளுக்கும் என் மேலே அன்பு இல்லை, அதனால தான் யாரும் என்னை தேடி வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்போ நீ யார் எங்கே இருந்து வந்திருக்க, யாருக்கிட்ட தகவல் சொல்லணும்னு கேட்கும்போது இவன் மறுக்கிறான், இல்லை நான் யாருன்னு தெரிய வேண்டாம், யாருக்கும் நான் இருக்கிற தகவலை சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு. அப்போது இவன் என்ன செய்கிறான்னா, சரி மனசு வேதனையோடு இருக்கான் அப்படிங்கிறது அவள் வந்து உணர்றான். அப்போது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவகிட்ட மருதிக்கிட்ட நான் வந்து நாளைக்கு ஊருக்கு புறப்படலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு வந்து அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆட்டனத்தி முன்னாடி ஆடி பாராட்டு பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ அதையே மறந்துட்டு இவன் முன்னாடி ஆடுறதே போதும், இதுவே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இவன் கூட இருக்கும்போது இவள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. இப்போ அவன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா நம்ம வந்து ரொம்ப சோர்ந்துருவோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. அதனால் அவ சொல்கிறான், நீ இருக்கிற வரைக்கும் நான் வந்து சொர்க்கத்திலே இருந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்போ நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும்போது என்னை உடனே வந்து நரகத்தில் தள்ளி விட்ட மாதிரி ஒரு நினைப்பு வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அவள் வந்து வருத்தப்படுறான். அப்போ இவன் சொல்கிறான், சரி சரி நான் இன்றைக்கி போகலை, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம், ஆனால் இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறேன் நீ ஆடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி ஒரு ரெண்டு நாளாக அவன் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு தகவல் சொல்கிறதும் இவன் வந்து மறுக்கிறதும் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் இவன் நினைக்கிறான், ஒருவேளை இவன் வந்து திருமணமானவனாக இருப்பான், அப்போது அவனை வந்து நாம் உரிமை கொண்டாட முடியாது, எப்படியும் இவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அது வந்து அவளுக்கு மனசை வேதனைப்படுத்துறதுனால காவிரி ஆற்றங்கரையில் போய் மனசை வந்து லேசாக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கரைக்கு போகணும்னு கிளம்புறா. அப்போ பொன்னி வந்து சொல்கிறான், நானும் கூட வரட்டுமான்னு, இல்லை இல்லை நீ இங்கே இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். இப்போ காவிரி கரையில் போய் அவள் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. யார் பாடிக்கிட்டு வர்றான்னா ஆதி மந்தி பாடிக்கிட்டு வர்றான், காவிரி தாயே என்னுடைய கணவனை எனக்கு மீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவள் பாடிக்கிட்டே வர்றா. அவள் பாட்டு வந்து அப்படியே மனசை உருக்குற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பாட்டை கேட்டவுடனே மருதி வந்து, அம்மா நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, ஓ காவிரி தாயே நீ வந்துட்டியா, என்னுடைய கணவனை நீ மறைச்சி வச்சிருக்கீல என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னையே தான் நம்பி வந்திருக்கேன், நீ தான் என்னுடைய குலதெய்வம், நீ தான் என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ மருதி சொல்கிறா, நான் வந்து காவிரி தாய் இல்லை, நான் வந்து மருதி, நான் ஒரு சாதாரண பெண் தான் அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை இல்லை நீ தான் என்னுடைய குலதெய்வம், நீ தான் காவிரி தாய், நீ வந்து புனல் விளையாட்டும் போது என்னுடைய கணவனை நீ வந்து தண்ணிக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்ட, இப்போ நான் இவ்வளோ நாள் அழுது புலம்பி உங்ககிட்ட வேண்டுதல் வச்சதுனால மனம் இறங்கி நீ வந்து என்னுடைய கணவனை என்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக நீ வந்திருக்க, அதனால் நீ எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவ சொல்கிறான், அப்போ தான் இவன் நினச்சி பார்க்குறா, அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஆட்டனத்தி போல், இவ ஆதிமந்தி, இவ தான் வந்து அவனை தேடி தான் இங்கே வந்திருக்கா. அப்போது இந்த உறவு வந்து அவங்க இணைஞ்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஆட்டனந்தியை பிரிகிறதுக்கு இவளுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ அதனால் என்ன செய்கிறான்னா, இவகிட்ட நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை எனக்கு ஆட்டனத்தியை பற்றி எதுவும் தெரியாது, அவனை நான் பார்க்கலை,
என்னைய விடுங்க, ஆளை விட்டுட்டா போதும்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறா, கிளம்பி போகிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆதிமந்தி பாட்டு பாடிக்கிட்டே கடலில் போய் விழலான்னு போகிறான். இப்போ இவன் கொஞ்சம் தூரம் போனவன் அங்கே நின்று திரும்பி பார்க்குறான், ஆதிமந்தி வந்து கடலில் நோக்கி போய்கிட்டு இருக்கா, அதில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும்னு போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே மருதிக்கு வந்து மனசு கலக்கமாகுது. சே, அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இவ வாழ்க்கையை நாம் பறித்து வாழ்கிறதா, அது வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்காது, நம்ம நாட்டினுடைய இளவரசி அவளுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து வேகமாக போய் அவளை தடுத்து நிப்பாட்டுறான். இல்லை இல்லை, ஆதிமந்தி உங்கள் கணவனை நான் உங்கள் கூட சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றான். இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆதிமந்தியை வந்து ஆட்டனத்தி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறான். ரெண்டு பேரும் பாச மலையில் என்ன செய்கிறாங்க, நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டனத்தி சொல்கிறான், நான் இவ்வளோ நாள் உன்னைய தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேங்கிறத நீ இப்போ இவ்வளோ தூரம் தேடி அலைஞ்சி வந்திருக்கே இல்லையா, இதில் நான் வந்து உன்னுடைய அன்பை நான் முழுவதும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் இந்த ஒரு காவிரி தாயின்கிற பெண்ணு தான் என்னை வந்து காப்பாற்றி உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், யார் காவிரி தாய் அப்படின்னு, அப்படி யாரும் இல்லையே, இங்கே இருந்தது மருதி தானே இருந்தா, அவள் தான் உன்னையை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாளா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, காவிரி தாய் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாம், இது யார் வீடு, இது காவிரி தாயினுடைய வீடா அப்படின்னு ஆதிமந்தி கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து காவிரி தாயை வந்து தெய்வமாக வழிபடுறீங்க, ஆனால் அவங்களுக்குன்னு தனியாக வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது மருதியோட வீடு அப்படின்னு சொல்லி ஆட்டனத்தி வந்து சொல்கிறான். அப்போ என்னையே வந்து உயிரை, என்னுடைய உயிரை மீட்டு கொடுத்ததும் என்னையை காப்பாற்றுனது அவள் தான், உன்னுடைய உயிரையும் அவள் தான் காப்பாற்றிருக்கா, ஆனால் அவளை காணமே அப்படின்னு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ பொன்னி சொல்கிறா, அவள் காவிரி ஆற்று பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் காவிரி ஆற்று கரைக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு படகு மட்டும் போய்கிட்டுருக்கு, படகுல ஆள் இல்லை. அப்போ இவங்க வந்து தண்ணியில் குதித்து தேடலான்னு முயற்சி பண்ணும்போது அப்போ பொன்னி சொல்கிறா, இல்லை இல்லை, அது பிரயோஜனம் இல்லை, அவள் வந்து தண்ணியோட போயிட்டா, இனிமேல் நீங்கள் தேடி போகிறதுல ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. நம்ம உயிரை காத்த அவளுடைய உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொன்னி ஒரு பக்கம் தனிமையில் நின்று அழுதுகிட்டு இருக்கா. இதோட அந்த கதை நிறைவு பெறுகிறது. நன்றி.